அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு பஹ்ரின் டேஸ்டி கிச்சன் நாம் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது என்னோடய நெய்பரோட மெத்தட் அவங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஆயிலை ஊற்றிட்டாங்க வெங்காயத்தையும் போட்டாச்சு ஆயில் வந்து எப்பவும் இல்லை அதே மெஷர்மெண்ட் தான் ஒரு கிலோ ரைஸ்க்கு நீங்கள் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க இல்லை ஒன்றே ஹால் ஒன்றரை கிலோ சிக்கன் கூட எடுத்துக்கலாம் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க இப்போ டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஊற்றி அதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு இருக்காங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தான் அவங்க எல்லாமே போடுறாங்க ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்னு சொன்னாங்க பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது அவங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா பிரியாணி இலை அன்னாசிப்பூ எல்லாமே முழுசாக போட்டிருக்காங்க கொஞ்சமாக ஒரு பத்து டு பதினஞ்சு பெப்பரும் போட்டிருக்காங்க முழுசா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சி எப்போவுமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த பேஸ்ட்டை போட்டாச்சு அதனால தான் அது க்ரீன் கலரில் இருக்குது இப்போது இந்த எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா சிக்கன் போட்டாங்க நம்ம வந்து தக்காளி எல்லாமே போட்டுட்டு தான் சிக்கன் போடுவோம் ஆனால் அவங்க இந்த ஹோல் ஸ்பைசஸும் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டாங்க ஒன் கேஜி சிக்கன் போட்டு இதோடு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கணும் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க அப்படியே விட்டுருந்தாங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை போடுறாங்க நம்ம ரொம்ப காரமாக இருக்கும் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுசா போட்டுக்கோங்க பச்சை மிளகா அவங்க ஏழு டு எட்டு பச்சை மிளகா போட்டாங்க அப்புறமா மூணு பெரிய சைஸ் தக்காளியே கட் பண்ணி போட்டாச்சு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க

இப்போ அதை திரும்ப கிளறி விடுறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு இதில் நாலு ஸ்பூன் மல்லி பவுடர் போடுறாங்க அப்புறமா நேஷ்னல் பிராண்ட் சிக்கன் பிரியாணி மசாலா ஒரு பேக் அப்படியே போட்டாங்க இது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது போடாமல் தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா வந்துச்சு இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டாங்க நார்மல் சில்லி பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி முக்கால் ஸ்பூன் இப்போ உப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்காங்க உப்பு அவங்க ஃபஸ்ட்டு சேர்க்கவே இல்லை என்னென்னா சிக்கன் வந்து ரொம்ப உடஞ்சிரும்ங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ கேலரியும் சிக்கன் உடையலை பாருங்கள் உப்பு சேர்க்காததுனால இப்போ தான் உப்பு சேர்த்துருக்காங்க பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்ட உடனேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ டூ ஹண்ட்ரட் எம்எல் தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப செமையாக இருக்குது இப்போ கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டாச்சு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டாச்சு இப்போது நம்ம ரைஸுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் அதில் உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க இது அரிசி அவங்க ஊற வச்சிருக்காங்க ரெண்டு மணி நேரமாக அரிசி ஊறிட்டுருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் நல்ல நிலமாக வரும் அப்படின்னு இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுறாங்க உங்களுக்கு உருது அல்லது ஹிந்தி தெரியும்னா அவங்க பேசுகிறத வச்சே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது தெரியாதவங்களுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் அரிசி எல்லாமே போட்டாச்சு இந்த மாதிரி போட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி அரிசி நல்ல நீள நீளமாக வெந்து வந்துச்சு ரொம்ப வேகக்கூடாது அரைவேக்காடாக எடுத்துக்கோங்க ஹாஃப் பைலானால் போதும் ஏன்னா அப்புறமா நாம் தம்முக்கு விடுவோம் அப்போ சரியாக வந்துடும் இப்போது அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டாங்க அப்புறமா நாம் அரிசி கொதிக்க வச்சோம் இல்லையா அதே கடையில் வடித்த அரிசியை போடுறாங்க நீங்கள் ஒரு நாலு லேயரை வேணாலும் போடலாம் அவங்க மூணு லேயர்லேயே முடிச்சிட்டாங்க ஸ்டு அரிசி போட்டாங்க அதாவது வேக வச்ச சாதம் அடுத்தது அந்த கிரேவியை ஃபுல்லாகவே இதில் போட்டாங்க இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற அந்த சாதத்தையும் போட்டு அப்படியே தம்முக்கு வச்சிட வேண்டியதான் உதிரி உதிரியா ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவங்களுக்கு நேட்டிவ் பாம்பே அங்கே இந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பண்ணுறது அதை வச்சு தான் நான் இந்த தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு மூணு கலராக ஊற்றுறாங்க ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ரெட் எல்லோ அண்ட் க்ரீன் மூணு கலராக போட்டாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே போடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஃபைனலாக இப்போ ஒரு தவா ஹீட்டாக வச்சு அதுக்கு மேலே இந்த கடாயை அப்படியே வச்சுட்டாங்க பாருங்கள் தவா ஹீட் ஆகிருச்சு இந்த கடாயும் வச்சாச்சு இதுக்கு மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போது நாம் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அப்புறமா குக்கும்பர் வெள்ளரிக்கா இருக்கு இல்லையா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்பை ஒன்றா சேர்த்துக்கலாம் பவுலில் கேரட் கேரட்டும் துருவி வச்சுருக்காங்க அதை சொல்ல மறந்துட்டேன் கட் பண்ண வெங்காயம் துருவின கேரட் கட் பண்ண தக்காளி கட் பண்ண வெள்ளரிக்காய் கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க நிறைய இருக்குங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பவுலாக மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ நல்ல கெட்டியான தயிர் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அவ்வளோதான் இந்த பிரியாணியோட இந்த ராய்த்தா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம் எங்களுக்கு அவங்க அன்னைக்கு டின்னருக்கு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கு தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சாங்க சிம்மில் இப்போ பாருங்கள் அவங்க மிக்ஸ் பண்ணவே இல்லை இப்போந்தான் அந்த மசாலாவோடு சேர்த்து அவங்க ஒரு ட்ரேல எடுக்க பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ